Hello friends, welcome to my channel Mr. and Mrs. Arunmugi. இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். நைட் டின்னர் சப்பாத்தி பிளஸ் சப்பாத்தி kurma. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. kurma செய்ய தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அஞ்சு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், பட்டாணி தண்ணியில் ஊற வச்சு வச்சது, ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேங்காய் துருவல் ஒரு கப்பில் வச்சுருக்கேன், அப்புறம் ஏழு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்காக ஒரு பட்டை மிளகாயும் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நறுக்கி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோம். முதல்ல பருப்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் நறுக்கிய காய்கறிகள் அனைத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து குக்கரில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து இதை மூடி வச்சு விசில் போட்டு 4 விசில் போட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸில் இப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு தாளித்ததுக்கப்புறமா கடுகு வெடித்த பின்னாடி பட்டை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தாளிக்கணும். தாளித்த பின்னாடி இது எல்லாத்தையுமே வந்து குக்கரில் சேர்த்துக்கணும். சேர்த்த பின்னாடி ஒரு கிண்டி கிண்டி விட்டுறணும். கிண்டி கிண்டி விட்டு நம்ம ஒரு கப்பில் தேங்காய் துருவல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்ட பிறகு இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. ஒரு கொதி கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் இதை சாப்பிட்றதுக்காக சப்பாத்தி போட்டிருக்கோம். சப்பாத்தி செஞ்ச பின்னாடி இதை நம்ம எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க.